இப்போ நம்ம மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி 10 துண்டு மாங்காய் இஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் இஞ்சி வந்து ஃப்ளேவர் மட்டும் இந்த மாங்காய் ஃப்ளேவர் வரும். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நம்ம துருவி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 15 டேபிள்ஸ்பூன்லேருந்து 20 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த மாங்காய் இஞ்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அடி பிடிச்சிட்டே இருக்கும், அதனால் நம்ம வந்து கை விடாமல் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இது கூட புளித்தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம புளித்தண்ணி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்ல அந்த ஊறுகாய் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெந்தயத்தோட தூள் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பவுடராக்கி வச்சுக்கலாம். அந்த பவுடரை வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா இது இந்த மாதிரி வரட்டும். இப்போ நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருக்க பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.